தமிழகத்தில் 60 லட்சம் குடும்பங்கள் ஏழையாக இருப்பதற்கு இரு திராவிட கட்சிகளின் ஆட்சியே காரணம் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், கஜா புயல் பாதிப்புக்கு பணம் இல்லை என கூறியவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு எப்படி பணம் கொடுத்தார்கள் என கேள்வி எழுப்பினார். 60 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதையும் அவர் விமர்சித்தார். 60 லட்சம் தமிழ் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு ஏழ்மையாக நாடு ஆகிவிட்டதென்றால் இவங்களெல்லாம் முதல்ல வெளியே தூக்கி போடணும். 60 லட்சம் குடும்பங்களை ஏழையாக்குவதற்கு குறைந்தபட்சம் 30 வருடமாவது வேண்டும். பிரதமர் யார் என்பதை தேர்வு செய்வதில் தமிழருக்கும் பங்கு உண்டு என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டார். வரப்போகும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாட போஸ்டர்கள் வைத்திருப்பவர்கள் அவரின் இறந்த நாளை உறுதியாக கூற முடியுமா என்று கமல்ஹாசன் கேள்வி எழுப்பினார். ஒரு பெரிய தலைவர் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டாடுகிறார்கள், கொண்டாடட்டும். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இறந்த நாள் எது என்று தெரியுமா? நிச்சயமாக எவ்வளவு பெரிய மர்மம், எவ்வளவு பெரிய துரோகம். யார்கிட்ட கதை விடுறீங்க? மறந்து போயிடுவாங்க நினைச்சீங்களா தமிழர்கள்? கிராம சபை கூட்டங்களை தான் கண்டுபிடித்ததாக கூறவில்லை என்றும் அதை நினைவுபடுத்தியதாகவும் திமுகவினரின் விமர்சனத்திற்கு கமல்ஹாசன் பதிலளித்தார்.